to the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. You had a great Bible study from a Bible teacher, Brother Asir. வேத போதகர் சகோதரன் ஆசீர் மூலமாக ஒரு நல்ல வேத பாடம் கேட்டோம். You know, you could see how little by little it was made very clear to you. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டது என்பதை நீங்கள் கண்டீர்கள். Our Christians for 2000 years are still children. கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக இன்னும் சிறுபிள்ளைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். You know, they don't understand anything. அவர்களுக்கு ஒன்றும் கூட புரியறதில்லை. They simply keep on talking something through the people say through the head. அதாவது சும்மா மனம் போல வாயில் வந்த விதமாக, அதாவது ஆங்கிலத்திலே தொப்பியின் வழியாக சொல்லக்கூடிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். You go to anybody, நீங்கள் எங்கு போனாலும், all the things are verses written. எல்லா இடங்களிலும் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். Faith, hope, charity. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. They won't have 1 millimeter of faith. ஒரு மில்லிமீட்டர் விசுவாசம் கூட இருக்காது. And the people talk great things about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து மகத்தான காரியங்களை எல்லாம் பேசுவார்கள். I also was talking like that. நானும் அந்த விதமாக பேசி பார்த்தேன். The present day preachers, இந்த காலத்து பிரசங்கிமார், they run away thinking that Lord is Antichrist. So Lord Antichrist என்று சொல்லிக் கொண்டு ஓடி விடுகிறார்கள். But will they stand to give the test of the Bible? ஆனால் வேதத்தின்படி உள்ள சோதனையில் அவர்கள் நிற்பார்களா? And the Bible studies, Bible schools, வேத பாடங்கள் கொடுக்கிற வேத பள்ளிகள், இட்ஸ் எ டினாமினேஷனல் ஸ்டடி. அங்கு அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். டு டெவலப் தி மிஷன், தங்களுடைய மிஷன்களை வளர செய்வதற்காக. ஐ நாட் கம் ஹியர் டு டெவலப் மை மிஷன். நான் இங்கு வந்து என்னுடைய மிஷனை வளர செய்வதற்காக வரவில்லை. ஐ டோன்ட் பிலீவ் தட். எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. ஐ பிலீவ் இன் ஒன் திங், எனக்கு ஒரு காரியத்தில் நம்பிக்கை உண்டு. சம்படி சென்ட் மீ, ஐ வில் பீ ட்ரூ டு ஹிம். என்னை ஒருவர் அனுப்பினார், நான் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஐ டோன்ட் கேர் யூ கால் மீ எனி நேம், நீங்கள் என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. பட் தி ஜட்ஜ்மென்ட் கம்ஸ் டு யூ, அது நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும். பிகாஸ், ஏனென்றால், அகார்டிங் டு தி பைபிள், வேதத்தின்படி, ஃபர்ஸ்ட் யூ டேக் தி 10 கமாண்ட்மென்ட்ஸ், 10 கற்பனைகளை எடுத்துக்கொண்டால் கூட, காட் பிராட் தி டேப்லெட்ஸ், தேவன் 2 கற்பலைகளை கொடுத்தார். வித் தி 10 கமாண்ட்மென்ட்ஸ், அதுல 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தன. அண்ட் மோசஸ் ப்ரோக் இட், மோசே அந்த 2 பலகைகளையும் உடைத்தான். இஃப் மேன் பிரேக்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன், he will never do the second one. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மனிதன் முதலாவது உடைத்தால் கர்த்தர் தாமே இரண்டாவது செய்து தர மாட்டார். God never does the thing take a second time. தேவன் இரண்டாவது முறையாக எதையும் செய்து தர மாட்டார். First he brought the tablets. முதலாவது கற்பலைகளை அவரே கொடுத்தார். Moses neglected it and threw it. மோசே அவைகளை புறக்கணித்து எரிந்து விட்டான். Then God told Moses, you make the tablets. அப்பொழுது கர்த்தர் மோசே என்று சொல்லி சொன்னார், நீ இனி 2 கற்பலைகளை செய்து கொண்டு வா. I will write on it. நான் அவைகளில் எழுதுவேன். So today, and what the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The commandments are written in their hearts. கற்பனைகள் எல்லாம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று. Is it written in your hearts today? அந்த கற்பனைகள் உங்களுடைய உள்ளங்களில் எழுதப்பட்டிருக்கிறதா? I don't say that you are saved. நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீர்கள் என்பதற்காக என்று கேட்கவில்லை. You are saved from what? நீங்கள் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள்? You are saved from truth. சத்தியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீர்களா? From what were you saved? நீங்கள் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள்? First of all, முதலாவதாக, now people say, மக்கள் சொல்வார்கள், the Lord is a fallen man. சோ லாரி விழுந்து போன மனுஷன் என்று. Who will say call another man fallen? மற்றவர்களை விழுந்து போனவர் என்று சொல்கிறவர்கள் யார்? The man who is already fallen. ஏற்கனவே விழுந்தவர்கள் தான் சொல்வார்கள். Today, இன்றைக்கு, many people are talk many things. அநேகர் அநேக காரியங்களை பேசலாம். But today I am challenging you. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். You do not know which time is today. இன்றைக்கு என்ன நாள் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். You are right going into tribulation. நீங்கள் நேரடியாக இக்கட்டு காலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். And suddenly you wake up one day in the tribulation. திடீரென நீங்கள் ஒரு நாள் எழுந்து பார்க்கும் பொழுது இக்கட்டு காலத்தில் இருப்பீர்கள். All good Christians. எல்லா நல்ல கிறிஸ்தவர்களும், singing Christians. நன்றாக பாடுகிற கிறிஸ்தவர்கள், you will see one day, ஒரு நாள் பார்ப்பீர்கள், if this ministry is true, இந்த ஊழியமானது சத்தியம் என்றால், it will be flat out in all radio and all these things. அது ரேடியோக்களில் எவ்வளவு பிரச்சார, not through somebody preaching, it will be flat out in all the radio stations. எல்லா ரேடியோ ஸ்டேஷன் வழியாகவும் செல்லும். Why? ஏன்? You need not talk, somebody need not talk through that. யாரும் அதன் வழியாக பேசக்கூட வேண்டியதில்லை. Because my God is the creator of everything. ஏனென்றால் என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர். He can talk through any radio. அவர் எந்த ரேடியோ வழியாகவும் பேச முடியும். So today, ஆக இன்றைக்கு, I'm not worried about radio preaching. நான் ரேடியோ பிரசங்கத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. If a man speaks the truth, he'll get no place in the radio. ஒரு மனிதன் சத்தியத்தை பிரசங்கம் செய்தால் அவனுக்கு ரேடியோவில் இடம் கிடைக்காது. Then what will God do? கர்த்தர் என்ன செய்வார்? My God who created the current, he will do it.
மின்சாரத்தை உண்டாக்கின தேவன் அதை எனக்காக செய்வார். Without my doing anything. நான் எதையும் செய்யாமலே அவராகவே செய்வார். And today, இன்றைக்கு one tablet was broken, another was made. ஒரு ஜோடி கற்பலைகள் உடைக்கப்பட்டன, இன்னொரு ஜோடி செய்யப்பட்டன. And one tabernacle was erected. ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. And it was destroyed. அது அழிந்தது. That's a tabernacle of witness. அது சாட்சியின் கூடாரம். Then comes the tabernacle of the congregation. அதன் பிற்பாடு ஆசரிப்பு கூடாரம் வருகிறது. That was accepted. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Secondly, thirdly, அதன் பிற்பாடு மூன்றாவதாக one rock was beaten. ஒரு கன்மலை அடிபட்டது. The other rock God had to speak. அடுத்த கன்மலையிடம் தேவன் பேச வேண்டியிருந்தது. But Moses committed another great blunder. ஆனால் மோசே அதிலும் இரண்டாவது ஒரு தவறை செய்து விட்டார். He beat it. அவன் அதை மறுபடியும் அடித்தான். God never forgave that. தேவன் அதை ஒருபொழுதும் மன்னிக்கவில்லை. My dear friends, அருமையான சிநேகிதர்களே, you must understand very carefully, otherwise you get the unpardonable sin. நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ளாவிட்டால் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்பவர்களாக ஆவீர்கள். You can't cross the border. நீங்கள் எல்லையை தாண்டி செல்ல முடியாது. We know, நமக்கு தெரியும், in this generation we can overcome death. இந்த சந்ததியிலே மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று. You say, brother Lord, you're going to die. நீங்கள் சொல்லலாம், சகோதரன் லாரி மறிக்க போகிறார் என்று. If this message is true, இந்த செய்தியானது சத்தியம் என்றால், if what God has revealed to me, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் சத்தியம் என்றால், not only me, all those who are with me, they will be taken up in glory. நான் மாத்திரமல்ல, என்னோடு இருப்பவர்கள் எல்லாரும் மகிமையிலே செல்வார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Thirdly, மூன்றாவதாக, when a leper comes, ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது, if he is cleansed, அவன் சுத்திகரிக்கப்பட்டால், one bird is killed. ஒரு குருவியானது கொல்லப்படுகிறது. That bird is for the Lord. அது கர்த்தருக்கென்று உள்ள ஒரு குருவி. That will be killed. அது கொல்லப்படுகிறது. In the pot, the running water. ஒரு பானையிலே ஓடுகிற தண்ணீரின் மேல் வைத்து கொல்லப்படுகிறது. A living bird is dipped in. அதன் பிற்பாடு உயிரோடு இருக்கிற இன்னொரு குருவி அந்த ரத்தத்திலே மூழ்கப்படுகிறது. And it is sprinkled 7 times. அது ஏழு தரம் தெளிக்கப்படுகிறது. And its shout goes free, I am going in glory. அதன் பிற்பாடு Hallelujah. அதன் பிற்பாடு அது சுதந்திரமாக பறக்கிறது, மை மேல செல்கிறது. It is going up. அது மேல செல்கிறது. At the death of one bird, the other bird gets a glory. ஒரு பறவை மறிக்கிறதுனாலே அடுத்த பறவை ஜீவனுடையதாக போகிறது. For Christians, கிறிஸ்தவர்களுக்கு, that one bird, dying bird is coming to life again. அந்த மறித்த அந்த பறவை மறுபடியும் வருகிறது. Hallelujah. And that rock which was beaten is coming in glory. அந்த அடிபட்ட அந்த கன்மலை மை மேல வருகிறது. அடிக்க அந்த உடைந்த பலகை, உடைந்த கற்பலகை எல்லாம் ரிப்பேர் பண்ணி திருப்பி உலக பரலோகத்துக்கு, மறுபடியும் ஒட்டி எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார்கள். You see, that is the way that 2000 years we have been made fools. ஆகவே 2000 ஆண்டுகளாக நாம் ஏமாந்திருக்கிறோம். Why? ஏன்? To fulfillment of the prophecy. தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாக. ஞானிகளை பைத்தியக்காரராக்கி. ஞானிகளை பைத்தியக்காரராக்கி. பைத்தியக்காரரை ஞானிகளாக்குற தேவன். பைத்தியக்காரரை ஞானிகளாக்குற தேவன். I'm a பைத்தியக்காரன். நான் பைத்தியக்காரன். But today I'm a ஞானி. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஞானி. All the 2000 years ஞானிகள், 2000 ஆண்டுகள் உள்ள ஞானிகள், big doctors, பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், writing big dictionaries, பெரிய பெரிய அகராதிகள் எல்லாம் எழுதினார்கள், they are becoming fools. அவர்கள் இன்றைக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். That is fulfilled today. அது இன்றைக்கு நிறைவேறுகிறது. My dear friends, அருமையான சிநேகிதர்களே, not only that, அது மாத்திரமல்ல, there are so many other things. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. The types like that. அந்த விதமான மாதிரிகள் எல்லாம் உண்டு. Then the scapegoat. பின்பு இந்த போக்காடு. This is a very great thing. இது இன்னொரு பெரிய காரியம். Leviticus 16 chapter. லேவியராகம் 16 அதிகாரம். Go to your home and read. அதை உங்கள் வீடுகளுக்கு போய் வாசியுங்க. Brother Lord is Antichrist. சகோதரர் லாரி அந்திக்கிறிஸ்துவா. You see the Antichrist coming and putting necks ties on you. அந்திக்கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய கழுத்தை எல்லாம் நெருக்கும் பொழுது பாருங்கள். He is about to be revealed. அவன் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறான். Then we won't be here. அப்பொழுது நாங்கள் இருக்க மாட்டோம். If we are here, he can't be here. நாங்கள் இருக்கும் வரைக்கும் அவன் வர முடியாது. But when we are removed, நாம் எடுக்கப்படும் பொழுது, then we'll see whether one Christian will escape. அதன் பிற்பாடு ஒரு கிறிஸ்தவன் கூட தப்புவானா என்று பார்ப்போம். அப்பந்தான் பல்லு கடிப்பு. அப்பொழுதுதான் பற்கடிப்பு வரும். அழுகையும் பல்லு கடிப்பும். அழுகையும் பற்கடிப்பும். That is why I'm pleading to you today, my brothers. ஆகவேதான் என்னுடைய அருமையான சகோதரர்களை இன்றைக்கு நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். Look sharp. நீங்கள் கவனமாக இருங்கள். The time is up. காலம் நிறைவேறி விட்டது. Then again, மறுபடியும், this scapegoat, இந்த போக்காடு, two goats are brought, ரெண்டு ஆடுகள் கொண்டு வரப்படுகின்றன. This is for rulers. இது ராஜாக்களுக்கு. For them they have to bring a goat. அவரை வெள்ளாடு கொண்டு வர வேண்டும். For not a lamb. செம்மறி ஆடு அல்ல. And when the goat is come, வெள்ளாடு வரும் பொழுது, at the beginning of the entrance, இது இந்த வாசல் வழியா வருகிறது. The two goats are tied there. ரெண்டு வெள்ளாடுகளும் கட்டப்படுகின்றன. And the lots are cast.
சீட்டு போடப்படுகிறார். And when the lot is cast, சீட்டு போடப்பட்ட பிற்பாடு, one of the goat is for the Lord. ஒரு வெள்ளாடு தேவனுக்கு உரியது. L capital O capital R capital D. அதிலே பெரிய எல் பெரிய ஓ பெரிய ஆர் பெரிய டி போட்டிருக்கோம். That is for the unseen God. அது காணப்படாத தேவனுக்குரியது. Because ஏனென்றால் that has to die. அது மரிக்க வேண்டும். Then அதன் பிற்பாடு the one that is killed. கொல்லப்படுகிற அந்த வெள்ளாடு எவ்ரிதிங் இஸ் எ டைப் இஸ் வண்டர்ஃபுல். எல்லாமே வேதத்தில் மாதிரியாக கொடுக்கப்படுகிறது மிகவும் அருமையாக. And the high priest takes the blood. பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுக்கிறான். Goes to the east side of the tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் கிழக்கு பக்கமாக செல்கிறான். Why? ஏன்? The minister is coming in the east. ஊழியமானது கிழக்கில் இருந்தால் வருகிறது. Because after Jesus, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு, the next great ministry comes from the east. அடுத்த மகா மகத்தான ஊழியமானது கிழக்கில் இருந்தால் வருகிறது. So immediately high priest, ஆகவே பிரதான ஆசாரியன், is looking to the east. அவன் கிழக்கை நோக்கி பார்க்கிறான். Sprinkle the blood 7 times. ஏழு முறை ரத்தத்தை தெளிக்கிறான். What's the meaning? அதன் அர்த்தம் என்ன? 7 ages have to pass before the coming of the Son of Man. மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னதாக ஏழு காலங்கள் கடந்து செல்ல வேண்டும். So he is acknowledging that. ஆகவே அதை அவன் ஒத்துக்கொள்கிறான். And between for 2000 years, 2000 ஆண்டுகளுக்குள்ளாக This tabernacle, in the Holy of Holies, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, you can't see the living Lord standing there. அங்கு ஜீவனுள்ள கர்த்தர் நிற்பதை நீங்கள் காண முடியாது. So, ஆகவே, the priest, இந்த பிரதான ஆசாரியன், will have to put lot of incense. அதிலே தூபம் போட வேண்டும் அதிகமாக. And cloud the mercy seat. இந்த கிருபாசனத்தை சுற்றிலும் அது புகைக்காடாக இருக்க வேண்டும். So that he should not see the form. அந்த உருவத்தை அவன் காணக்கூடாதபடிக்கு. If he sees the form, he'll die. அந்த உருவத்தை அவன் கண்டான் என்றால் அவன் மரித்து விடுவான். So he puts the cloud. ஆகவே அவன் அந்த தூபம் போடுகிறான். And he can hear the voice of him only. அவருடைய சத்தத்தை மாத்திரம் அவன் கேட்கலாம். If they cannot see the form, அந்த உருவத்தை அவர்களே பார்க்க முடியாது என்றால், இன்னைக்கு டெலிபோன்ல பேசுறாங்க. இன்றைக்கு மக்கள் டெலிபோன்ல பேசுறது போல இருக்கு. 2000 years you can never see that form. 2000 ஆண்டுகளாக அந்த உருவத்தை காண முடியவில்லை. You can see your own imagination. நீங்கள் உங்களுடைய சொந்த கற்பனையில பார்த்துக் கொள்ளலாம். தங்கமயமான வீதியில் நடப்பேன். தங்கமயமான வீதியில் நடப்பேன். இங்க தங்காசம் அங்கேயும் போக மாட்டேங்கி. இங்க தங்கத்தை நிறைய போட்டும் பரலோகத்திலையும் தங்கத்தை மிதிப்பாங்களாம். பரலோகத்திலையும் தங்கத்தை தங்கமயமான வீதிகளில் நாங்கள் நடப்போம். உனக்கு சாணி உருண்டைதான் கிடைக்கும். சோ ஆகவே திஸ் கேப் கோட், இந்த போக்காடு, ஒன் இஸ் கில்ட், ஒரு ஆடு கொல்லப்படுகிறது. தட் இஸ் தி லார்ட் இஸ் டேக்கிங் தி சின் ஆஃப் தி பீப்பிள் அண்ட் தி சன் ஆஃப் டேவிட். கர்த்தர் தாவீது குமாரனுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மூலமாக எடுத்து விடுகிறார். ஹி கம்ஸ் டு டேக் தி சின். அந்த பாவத்தை எடுக்க முடியாத வருகிறார். 7 டைம்ஸ் ஸ்ப்ரிங்கிங் தி பிளட். ஏழு முறை ரத்தமானது தெளிக்கப்படுகிறது. தி ஹை பிரீஸ்ட் ஷுட் Dress normally. பிரதான ஆசாரியன் சாதாரணமாக ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். நோ ஸ்பெஷல் Dress. விசேஷமான ஆடை அணிய கூடாது. அண்ட் nobody should enter into the tabernacle for 2000 years. 2000 ஆண்டுகளாக யாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க முடியாது. That is why the Lord destroyed the Jerusalem temple after Calvary. ஆகவே தான் கல்வாரிக்கு பிற்பாடு எருசலேம் தேவாலயத்தை தேவன் தரைமட்டமாக்கி விட்டார். Till today, இன்றுவரை, all the sacrifices have been stopped. எல்லா பலிகளும் நிறுத்தப்பட்டு விட்டன. You can't see that high priest. அந்த பிரதான ஆசாரியன், you can't see the Lord God. தேவனாய் கர்த்தரை காண முடியாது. And then, அதன் பிற்பாடு, after sprinkling 7 times, ஏழு முறை அந்த ரத்தத்தை தெளித்த பிற்பாடு, then comes the second goat. அதன் பிற்பாடு இரண்டாவது வெள்ளாடு எடுக்கப்படுகிறது. It's a living goat. அது உயிருள்ள வெள்ளாடு. It can't die. அது மரிக்க முடியாது. So the high priest, ஆகவே பிரதான ஆசாரியன், is used, you know, சிறுநீர்காரருக்கு சொரிஞ்சிட்டே இருக்கணும். சிறங்குக்காரங்க சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி these priests, ஆகவே இந்த ஆசாரியர்கள், always used to keep their hands, அவர்கள் கையை வைத்து வைத்து பழக்கம். But what do they do with the high priest? அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறான்? He goes and puts his hand on this goat also. இந்த ஆடு மேலே அவன் கை வைக்கிறான். Thereby they commit the unpardonable sin. அதன் மூலமாக அது மன்னிக்க முடியாத பாவம் ஆகி விடுகிறது. That is why he loses his position. ஆகவே தான் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விடுகிறான். So what does he do? ஆகவே அவன் என்ன செய்கிறான்? He can't be priest anymore. அவன் அதுக்கு பிற்பாடு அவன் ஆசாரியனாக இருக்க முடியாது. His son has to come. அவனுடைய குமாரன் வர வேண்டும். So, ஆகவே, as he goes there, அவன் அங்கு போகும் பொழுது, this goat, இந்த ஆடு, it is not doing any atonement. அது எந்த விதமான பாவ நிவாரணம் செய்யவில்லை. It is taking the atonement with him. Taking the atonement with him. அந்த பாவ நிவாரணத்தை அவன் கூட எடுத்து செல்கிறான். Why? ஏன்? அதோட பாவ நிவாரணம் போகிறது. Why? One goat is died. ஒரு வெள்ளாடு செத்து விடுகிறது. So this goat is sinless. இந்த வெள்ளாடு பாவம் இல்லாதது. You can't see that goat again. அந்த வெள்ளாட்டை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியாது. வருவார் வருவார் வருவல் வருவல் வைக்க வருவார். Today they say வருவார் வருவார்.
வருவார் வருவார் என்று சொல்கிறார்கள். They are going to see the scapegoat only. அவர்கள் இந்த போக்காடை தான் பார்க்க போகிறார்கள். The scapegoat is going. இந்த போக்காடு வருகிறது. Wherever it goes. அது எங்க போனாலும். Anybody receiving that goat. அந்த ஆட்டை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ. They have no sin. அதுக்கு அவங்களுக்கு பாவம் இல்லை. Anybody putting sin on the goat. அந்த ஆட்டின் மேல யாரெல்லாம் பாவத்தை சுமத்துகிறார்களோ. Sins cannot be forgiven. அவர்களை பாவங்கள் மன்னிக்கப்படாது. You do not know. உங்களுக்கு தெரியாது. That Christians are deceived. To into that condemnation. கிறிஸ்தவர்கள் அந்த ஆக்கிரைக்கு தீர்ப்புக்குள்ளாக ஏமாற்றப்பட்டு செல்கிறார்கள். கண்டெம்னேஷன்ல போயாயிச்சு. உங்களை அறியாமலே நீங்கள் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறீர்கள். Because. ஏனென்றால். That is why. ஆகவேதான். You have been speaking from your mouth so many nonsense which is not true. நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து அநேக தவறான காரியங்களை உண்மை இல்லாத காரியங்களை பேசிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். Are you Christians? இன்றைக்கு கிறிஸ்தவர்களா நீங்கள்? The Christian world. இந்த கிறிஸ்தவ சமுதாயம். Brother Lori உத்திராட்சம் போட்டிருக்கிறார். லாரி உத்தராட்சம் போட்டிருக்காரு. எந்த பயலாவது கண்டானே என்கிட்ட வா. யாராவது கண்டால என்கிட்ட வரட்டுமே. சகோதரனே சகோதரனே உத்தராட்சம் போட்டிருந்தீங்களே. உத்தராட்சம் போட்டிருந்தீர்களே. ஏன் கலத்துனீங்களே. ஏன் கலத்துனீர்கள். கேட்க உனக்கு மனம் இல்லையா. கேட்க உனக்கு மனசு இல்லையா. பட் வாட் யூ சே. நீ என்ன சொல்லுகிறாய். நான் கண்டேன். நான் கண்டேன். கண்டேன். எங்க கண்டா. You will go in tribulation and then only you will find it. நீ இக்கட்டு காலத்துக்கு உட்பாடு போன பிற்பாடு தான் நீ உண்மையை காண்பாய். You have no forgiveness. உனக்கு மன்னிப்பு இருக்காது. That is why God tells. ஆகவே தான் தேவன் சொல்கிறார். When Jesus died. இயேசு மரித்த பொழுது. Many people attacked him. அநேகர் அவரை தாக்கினார்கள். That sin is not going to be punished. அந்த பாவமானது தண்டிக்கப்பட போகிறது இல்லை. Why? ஏன்? Everybody died. எல்லாரும் மரித்தார்கள். But the scapegoat time. ஆல் இந்த போக்காடு. He is living. அது உயிரோடு தான் இருக்கிறது. So when the condemnation comes. ஆகவே ஆக்கிரை தீர்ப்பு வரும் பொழுது. The Lord is coming third time. கர்த்தர் மூன்றாம் முறை வருவார். To judge everybody. ஒவ்வொருவரையும் நியாயந்தீர்க்கும்படியாக. For the hard words spoken against him. அவருக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு சொல்லப்பட்ட ஒவ்வொரு கடின வார்த்தைக்கும் நியாயந்தீர்க்க போகிறார். Against the scapegoat. இந்த போக்காட்டுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட கடின வார்த்தைக்காக. That is what today. ஆகவே தான் இன்றைக்கு. The Hindu books have written so many things. இந்து புத்தகங்களில் கூட அநேக காரியங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. It is written there. அங்கு என்ன எழுதியிருக்கிறது. When that man comes. அந்த ஆள் வரும் பொழுது. Don't put sin on him. அந்த ஆள் மேல் பாவத்தை சுமத்தாதீர்கள். Because. ஏனென்றால் taking him to his house and giving food you'll get forgiveness. அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றி ஆகாரம் கொடுத்தாலே உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். What did God say? தேவன் என்ன சொன்னார். Behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். If any man hears my voice. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு and opens the door. கதவை திறந்தால் he doesn't say I'll give you holy ghost. நான் பரிசுத்தாவி தருவேன் சொல்லவில்லை. I'll come and eat with you. நான் அவனுடன் வந்து போஜனம் பண்ணுவேன். அவனும் என் கூட சாப்பிடும். அவனும் என்னுடன் போஜனம் பண்ணுவான். இதுதான் ஊழியம் போ. இதுதான் இன்றைக்கு ஊழியம். If Hindus. இந்துக்கள். They go there. அங்க போகிறார்கள். The eyes are open. அவர்களுடைய கண்கள் உடனடியாக திறக்கிறது. Brother. சகோதரனே. என்னையா. என்ன. I went to Andhra. நான் ஆந்திராவுக்கு போனேன். I went to a village. ஒரு கிராமத்திற்கு. They never allowed me to walk on the ground. நான் தரையில நடக்க கூட விடல. Put on their sarees. எல்லா புடவைகளையும் விரித்து விட்டார்கள். ஏமா அப்படி பண்றீங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள். We know who you are. நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். You are our scapegoat. நீங்கள் எங்களுடைய போக்காடு. Our sins have been carried. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமக்கப்பட்டு விட்டன. So if you receive you our sins go away. உங்களை ஏற்றுக்கொண்டாலே எங்களுடைய பாவங்கள் போய்விடும். Today. இன்றைக்கு. You go to a Christian place. நீ ஒரு கிறிஸ்தவ ஸ்தலத்துக்கு போனால். துரோகி. வெள்ளைக்காரனுக்கோ கருப்பனுக்கோ மஞ்சள் மண்ணிற மனிதனுக்கோ விரோதி அல்ல. அவர்கள் எல்லாரும் எனக்கு சிநேகிதர்கள். பட் ஒன் திங் ஒரு காரியம். In India we must live happily. நாம் இந்தியாவில் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். I don't care you get lot of money. நீங்கள் எவ்வளவு பணமும் பெற்றுக்கொண்டு போங்கள். I am not jealous. எனக்கு பொறாமை இல்லை. Today இன்றைக்கு brother Frank brought lot of money. சகோதரன் பிராங்க் அதிக பணத்தை கொண்டு வந்தார். And when I was in America. நான் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது. The white people brought. வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தார்கள். Get checks. செக்கா கொடுத்தார்கள். Lakhs. லட்சக்கணக்கில். அதை எடுத்தேன். அதை எடுத்தேன். அது எடுத்த உடனே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிட்டு. அதை எடுத்த உடனே எனக்கு தலை சுத்த ஆரம்பித்தது. கீழே போட்டேன். உடனே அப்படியே போட்டு விட்டேன். அதை எடுத்த உடனே தலை சுத்தது எனக்கு. உனக்கு ஏன் சுத்த மாட்டேங்கி. எனக்கு தலை சுத்த உனக்கு ஏன் சுத்த மாட்டேங்குது. உனக்கு ஏன் சுத்த மாட்டேங்குது. எனக்கு சுத்துதே. எனக்கு சுத்துதே. நான் சொன்னேன். நான் சொன்னேன். இதை வச்சுக்கிடுங்க. இதை வைத்துக் கொள்ளுங்கள். இது பணம். இது பணம். பணம் பணம் பணம். இது பணம் பணம் பணம். பணம் தான் எனக்கு தலை சுத்து. எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது. Then they said, அப்புறம் சொன்னார்கள். You must be our leader. நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருங்கள். ஆனா you must be under us. அதனால எங்களுக்கு கீழாக இருந்து விட்டு தலைவராக இருக்க வேண்டும். தலைவராக இருக்கணும்னா அவங்க கீழே இருக்கணுமா.
I won't be a thalai also. நான் உங்களுக்கு தலையாவும் இருக்க மாட்டேன். I won't be under you also. உங்களுக்கு கீழாவும் இருக்க மாட்டேன். I'll be only under my God. நான் என்னுடைய தேவனுக்கு கீழ் தான் இருப்பேன். He is in me. அவர் எனக்குள் இருக்கிறார். I don't want to be under anybody. நான் யாருக்கும் கீழாக இருக்க விரும்பவில்லை. I won't allow anybody to keep in front of me except God. நான் எனக்கு முன்பாக தேவனை தவிர வேறு ஒருவரையும் வைக்க மாட்டேன். My God. என் தேவன். You better try to keep God there. I'll destroy you in the power. நீங்கள் அங்கே I'll destroy God's power. நீங்கள் வேற கடவுளை அங்க வைத்து பாருங்கள். நான் தேவனுடைய வல்லமையினால் அதை அடிப்பேன். Because our time has come. எங்களுடைய காலம் வந்துவிட்டது. 14 years. 14 வருஷங்கள். அப்ப வனவாசம் is over. வனவாசம் முடிந்து விட்டது. The Lord told me. கர்த்தர் சொன்னார். Arise and shine, your time has come. எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. That's why we came. ஆகவே தான் வந்தோம். This meeting was arranged by God. தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்டது. And today, இன்றைக்கு I know many people God has touched. அநேகர் தேவன் தொட்டு விட்டார்னு தெரியும். And today, இன்றைக்கு this message, இந்த சத்தியம், nobody can stop. யாரும் நிறுத்த முடியாது. This scapegoat message, இந்த போக்காடு செய்தி. I want to take you to one chapter. நான் உங்களை ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 2 வசனம். And Jesus said unto them, See not all these things. Verily I say unto you, there shall not be left here one stone upon another that shall not be thrown down. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Jesus prophesied that the temple should be destroyed. இயேசு தீர்க்கதரிசனமாக சொன்னார், தேவாலயம் இடிக்கப்படும் என்று. And this made them worry. இது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. Then they went to Jesus. Third verse. மூன்றாவது வசனம். And as he sat upon the Mount of Olives, the disciples came unto him privately. Privately, ரகசியமா போறாங்க. அவர்கள் தனித்து வந்து, saying, tell us, when shall these things be? When shall these things be? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? And what shall be the sign of thy coming? What shall be the sign of thy coming? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? And of the end of the world. The end of the world. உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். They were asking 3 questions. மூன்று கேள்விகளை கேட்டார்கள். When will the temple be destroyed? எப்பொழுது இந்த ஆலயமானது இடிக்கப்படும்? What is the sign of your coming? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? What is the end of the world? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? Then Jesus explains to them what that is. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விவரித்துக் கொடுக்கிறார். Today they are talking nonsense. இன்றைக்கோ எவ்வளவு தவறான காரியங்களை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். You may be a Bible student, but you can't talk nonsense. நீங்கள் ஒருவேளை வேத மாணவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தவறான காரியங்களை பிரச்சாரம் பண்ண முடியாது. Why you are teaching nonsense? நீங்கள் ஏன் தவறான காரியங்களை பிரச்சாரம் பண்ணுகிறீர்கள்? Because there is a blindness on your face. ஏனென்றால் உங்களுடைய முகத்திலே ஒரு மூடி இருக்கிறது. Can you do it, get any revelation by closing eyes? உங்களுடைய கண்களை மூடி வைத்திருப்பதனாலே உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்க முடியுமா? Can you see anybody by closing eyes? உங்களுடைய கண்களை மூடி யாரையாவது பார்க்க முடியுமா? So there is a mukka veil on your face. ஆகவே உங்களுடைய கண்களிலே ஒரு முக்காடு இருக்கிறது. Take it away. அதை எடுத்து போடுங்க. That goes by humility. அது தாழ்மையின் மூலமாக தான் எடுபட முடியும். That not with money. பணத்தினால் அல்ல. Like Job, you have to buy it. யோபை போல நீங்கள் அதை வாங்க வேண்டும். So you go to your house. ஆகவே உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். Lord, ஆண்டவரே, open my eyes. என்னுடைய கண்களை திறவும். I must know the secret. நான் இந்த ரகசியத்தை கண்டுகொள்ள வேண்டும். So he will see. அவர் இங்க பாருங்கள். Jesus is explaining. ஆகவே இயேசு கிறிஸ்து விவரித்து கொடுக்கிறார். And Jesus answered and said unto them, Take heed that no man deceive you. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக. முதல்ல என்னது? ஒரு மனுஷனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக. It may be a big preacher. ஒருவேளை பெரிய பிரசங்கியாக இருக்கலாம். He may be a wolf in sheep skin. அவன் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாயாக இருக்கலாம். He must preach according to the word of God. அவன் வேத வசனத்தின்படி தான் பிரச்சாரம் பண்ண வேண்டும். சும்மா பாட்டு படிச்சுட்டு ரட்சிக்கப்படினா நடக்காது. சும்மா பாட்டு படித்துக் கொண்டு வெறும் ரட்சிக்கப்படும் சொல்லிக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்படுறது? எத்தனை வருஷம் தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுகிட்டே இருப்பான்? கிணத்துக்குள்ள ஒளிஞ்சவன தூக்கி போட்ட பிறகு அவனை ரட்சிக்கப்படுனா? கிணத்துக்குள்ளே ஒருத்தன் விழுந்து விட்டால் அவனை வெளியே எடுத்து போட்டு பிற்பாடு மறுபடியும் அவனை ரட்சிக்கப்படும் சொன்னால் அர்த்தம்? மருந்து உள்ள போட்டு எடுக்கணும், உள்ள போட்டு எடுக்கணும். அப்படித்தான் கிறிஸ்தவனை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு மேல எடுத்து திருப்பி தூக்கி போட்டு மேல எடுத்து இப்படியே தான் நடக்குது. கிறிஸ்தவங்க ஒவ்வொரு தடையும் கிணத்துல தூக்கி போடப்பட்டு திரும்ப எடுக்கப்பட்டு கிணத்துல தூக்கி போடப்பட்டு கீழே வெளியே எடுக்கப்படுகிறார்கள். எத்தனை தடவை கிணத்துக்குள்ள போய் போயிடும்? எத்தனை தடவை தான் கிணத்துக்குள்ள போடுறாங்க? மேல தூக்கி வைக்கான். ஒவ்வொரு வெள்ளக்காரன் வரும்போது உள்ள விழுந்துறான். ஒவ்வொரு வெள்ளக்காரன் வரும்பொழுது இவர் கிணத்துல விழுந்துறாரு. இந்த ஸ்டேஜ்ல ஏறக்கா போட்டோக்காக விழுந்துறாங்களே. சோ ஆகவே
இன்றைக்கு we must know where we are standing. நாம் எங்கே நிற்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2000 years ago 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக Jesus was telling. இயேசு சொன்னார். History for 2000 years. 2000 ஆண்டுகளுக்குரிய சரித்திரத்தை சொல்கிறார். Take heed that no man deceive you. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. Who will deceive us? யார் நம்மை வஞ்சிப்பது? Not elephants. Not elephants. யானைகள் அல்ல. Not tigers. புலிகள் அல்ல. Man. மனுஷன். Man is your greatest enemy. மனுஷன் தான் நமக்கு பெரிய சத்ரு. These preachers are the greatest enemies. இந்த பிரசங்கிமார் தான் பெரிய சத்ருக்கள். These are the Baal priests. All these fellows will be crucified. இவர்கள் எல்லாரும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். Then only you get remedy. அப்பொழுதுதான் உங்களுக்கு விமோசனம். These all these false preachers. இவர்கள் எல்லாரும் பொய் பிரசங்கிமார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எச்சரிக்கையாயிருங்க. Who is that? அது யார்? Not Brother Larry. சகோதரன் லாரி அல்ல. Who's preaching the word? வசனத்தை பேசுகிற பிரதர் ஆரி அல்ல. Fellow who doesn't preach the word is a false Christ. உண்மையான வார்த்தையை பிரசங்கிக்காதவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு அவனுக்கு தான் சான்ஸ். அவர்களுக்கு தான் இன்றைக்கு தருணம் கிடைக்கிறது. இனிமேல் சான்ஸ் இல்ல. இனிமேல் சான்ஸ் இல்ல. I warn you. உங்களுக்கு எச்சரிப்பு விடுக்கிறேன். You tell this preacher. இந்த பிரசங்கிமாரிடம் சொல்லுங்கள். Because ஏனென்றால் as an Indian நான் ஒரு இந்தியக்காரனாக I love every Indian. எல்லா இந்தியர்களையும் நேசிக்கிறேன். Even foreigners. மேல்நாட்டவர்களை நேசிக்கிறேன். But if you get money from other countries, நீங்கள் மற்ற நாடுகளிலிருந்து பணத்தை வாங்கினால் you can keep it for yourself. உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எனக்கு தசமபாகம் வேண்டாம். அதுல எனக்கு தசமபாகம் கூட வேண்டாயா? But ஆனால் நீ வாங்கிக்கிட்டு நீ வாங்கிக்கொண்டு if you try to divide India, இந்தியாவை நீ பிரிக்க பார்த்தா என்றால் with Hindus and Muslims, I am your greatest enemy. இந்தியாவை பிரிக்க பார்த்தீர்கள் என்றால் நான் மற்ற மதத்தரை திரட்டி கொண்டு உங்களுக்கு விரோதமாக வருவேன். அதுக்கு வேற இல்ல. இந்தியா பிரிக்கப்பட முடியாது. இந்தியா பிரிக்கப்பட முடியாது. We are all one family. நாம் எல்லாரும் ஒரு குடும்பம். Whether you are a Muslim, நாம் முஸ்லீமாக இருந்தாலும். Whether you are a Christian, கிறிஸ்தவராக இருந்தாலும். Whether you are a Hindu, இந்துவாக இருந்தாலும். You are my brother. நீங்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். If you don't see eye to eye with me, என்னோடு நீங்கள் கண்ணுக்கு கண் பார்க்காவிட்டால் I don't care. அதை பற்றி கவலை இல்லை. But let us not allow India to be divided by these false people. அந்த பொய்யான ஆட்கள் மூலமாக இந்திய மக்கள் பிரிக்கப்பட வேண்டாம். That is why I am suffering today. So if you really love this country, நீங்கள் இந்த நாட்டை உண்மையாக நேசித்தால் God has come down. கர்த்தர் இந்த நாட்டில் இறங்கி வந்திருக்கிறார். The future is ours. எதிர்காலம் நம்முடையது. Because the future is not for others, it is for us. ஏனென்றால் எதிர்காலம் மற்றவர்களுக்கு அல்ல, நம்முடையது. So let us look sharp. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். For many shall come in my name saying I am Christ and shall deceive many. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள். அது இப்ப இல்ல, பிரதர் ஆரி இல்ல. அது பிரதர் ஆரி இல்ல. 2000 வருஷத்துக்கு முந்தி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக they'll put the name Christ and say I am Christ. கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்து என்று சொன்ன அறிவித்தார்கள். முட்டாள பைபிள வாசித்து பார்க்க கூடாதா? வேதத்தியாக நீங்கள் வாசித்து பார்க்க கூடாதா? அம்மா அப்படி கள்ள கிறிஸ்து வாரா? இப்பொழுது அப்படி வராங்க கள்ள கிறிஸ்து. 2000 வருஷம் முந்தி இதே ஜோலி அலைஞ்சானுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே வேலையாக அலைஞ்சாரு. அந்த டிசீவ் அவள் ஏமாற்றினார்கள். Then and ye shall hear of wars and rumors of wars. See that ye be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. These are 2000 years ago. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள காரியம். For nation shall rise against nation and kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in diverse places. All these are the beginnings of sorrows. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி தட்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். All these are beginning of sorrows. 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வேதனைகள் ஆரம்பிக்கும் பொழுது நடந்த காரியங்கள். எங்கயாவது பூமியை வந்துட்டாய், அழிவு வந்துட்டுங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். That's also 2000 years ago. இதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப கொல்லையா போறாங்க, ஒன்று எவன் கொல்லுவான்? இப்போ உங்களுக்கு கொல்ல யார் வரா? Nobody will kill you. இப்போ உங்களுக்கு கொல்ல வரலையே. This is those days they kill the people for accepting the name of Jesus. இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த நாட்களிலே ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். This is the first tribulation.
இது முதல் இக்கட்டு காலம். முதலாவது இக்கட்டு காலத்துல லட்சக்கணக்கான பேர் செத்தாங்களே அந்த இக்கட்டு காலம். முதலாவது இக்கட்டு காலத்துல லட்சக்கணக்கான பேர் மரித்தார்களே இது அந்த இக்கட்டு காலம். And then shall many be offended and shall betray one another and shall hate one another. அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இப்ப காட்டி கொடுக்கிறதுல இது முதல் இக்கட்டு காலத்தில் நடந்தது. And many false prophets shall rise and shall deceive many. Then comes the false prophets. அதன் பிற்பாடு கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். அதான் அந்த குறிகாக்கிறவன் சிவப்பு தாவணி பச்சை தாவணிங்கிற இக்கட்டு காலத்துக்கு பிற்பாடு. Then all the false prophets come. எல்லா கள்ளத்தீர்க்கதரிசிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். They will say, அவர்கள் சொல்வார்கள், ரொம்ப அறிஞ்ச மாதிரி, ரொம்ப தெரிந்த மாதிரி, வைத்தவலிக்காரியே, நெஞ்சு வலிக்கிறவளே, நெஞ்சு வலிக்கிறவளே, நெஞ்சு வலிக்கட்டும், நீ கள்ளத்தீர்க்கதரிசி. Then, and because iniquity shall abound, the love of many shall wax cold. Now the love of many. அக்கிரமம் மீதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போச்சு. Because in the name of Jesus, so many business are done. இயேசு நாமத்தில் எவ்வளவு வியாபாரம் நடக்கிறது பார்த்தீங்களா? எனக்கு லவுட் ஸ்பீக்கர் இல்லையே. எனக்கு லவுட் ஸ்பீக்கர் இல்லையே. அது யாராவது தந்தால் நான் உங்களுக்காக ஜெயிப்பேன். யாராவது எங்களுக்கு தந்தால் நாங்கள் ஒவ்வொருக்கமாக ஜெயிப்போம். இவன் ஜெபம் தான் கூரைக்கு மேல போகாத உன் பணத்தை ஏன் கொட்ட அனாவசியமா கொடுக்க? இவர் ஜெபம் தான் கூரைக்கு மேல போகாத ஏன் அனாவசியமாக இதுக்கு ஏமாந்து விடுகிறீர்கள்? அதை விட பிச்சைக்காரன் சோறு இல்லாத விதவைக்கு அனாதை தூக்கி கொடு. இதை விட பிச்சைக்காரனுக்கோ இல்ல சோறு இல்லாத அனாதைக்கு தூக்கி கொடு. வீடு விட போய் கேளு, ஏமா சோறு இல்லையா குடி. அதை விட எம்ஜிஆர் நல்ல வேலை செய்யறாரு. நீ வந்து என்ன செய்யா? சாப்பாடு ராமனுக்கு கூட கொஞ்சம் தடுக்க வைக்க. So what you have to do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? Help the poor people. எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Wherever you go, நீங்கள் எங்கு போனாலும், you don't give to this preacher, that won't be in God's account. இந்த மாதிரி கேட்கிற பிரசங்கிமார் கொடுக்கவே வேண்டாம். அது கடவுளுடைய கணக்கில் வரவே வராது. That is already rich enough. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள். எனக்கும் தர வேண்டாம். எனக்கும் தர வேண்டாம். நான் பெரும் பணக்காரன். நான் பெரும் பணக்காரன். மற்றவங்க சொல்றபடி, மற்றவங்க சொல்றாங்களோ அதனால அப்படி ஆயிருவேனா? மற்றவர்கள் சொல்றதுனால அப்படி ஆயாச்சு. ஆயாச்சு. Then, but he that shall endure unto the end, the same shall be saved. முடிவு வரை நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிக்கணும். இடையில விட்டுட்டு ஓடுறாண்டு துட்டு கொடுக்கலன்னு ஓடிவான். ஆரிக்கல்லு துட்டு கிடைக்கலனாலும் நில்லு, பணம் கிடைக்காவிட்டால் நில்லு. Then, and this gospel of the kingdom, and this gospel of the kingdom, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இதுதான் இந்த சுவிசேஷம் இப்பதான் ஆரம்பிக்குது. அந்த சுவிசேஷம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. This gospel of the kingdom, ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், shall be preached in all the world for a witness unto all nations. எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கப்படும். பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கப்படும். என்னைய பிரதர் லாரி செய்தி அப்படி போகுமா? போக ஆரம்பிச்சு தம்பி. சோன் லாரி செய்தி அப்படி தவிர எல்லா இடத்துலயும் போகுது. தமிழ்நாடு தவிர வேற எல்லா உலகமெங்கிலும் போகிறது. ஏன் இவனுக்கு தான் பெரிய ஆக்கின? Because he is going to get a lot of tribulation. ஏனென்றால் இவர்களுக்கு தான் பெரிய ஆக்கின. Then, and then shall the end come. அப்பொழுது முடிவு வரும். Without this gospel being preached, the end can't come. இந்த சுவிசேஷம் பிரசங்கப்படாமல் முடிவு வராது. 15. When he therefore shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet stand in the holy place, whoso readeth, let him understand. மேலும் பாழாக்குகிற அறிவுரை கொடுத்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. That is when the Jerusalem temple. இது இந்த எருசலேம் தேவாலயம். When the Antichrist came and killed the pigs and put the Jupiter image there. அந்திகிறிஸ்து அங்க வந்து பன்றிகளை பலியிட்டு யூபிதரின் அந்த சிலையை அங்க வைத்த பொழுது, God is warning the people, Jews. யூதரை தேவன் எச்சரித்தார், immediately run away. நீங்கள் உடனடியாக ஓடிவிடுங்கள். Because நீங்கள் கொல்லப்படுவீர்கள். That is why the Jews scattered. ஆகவேதான் யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். This is 17:18. 17:18 வசனங்கள். Let him which is on the housetop not come down to take anything out of his house, neither let him which is in the field return back to take his clothes. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாயிரம் எடுப்பதற்கு இறங்காதற்கு கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதற்கு கடவன். And woe unto them that are with child. 21. வசனம். Then shall be great tribulation such as was not since the beginning of the world till this time. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். Because when the
the Daniel image was placed. ஆகவே இந்த தானியேல் சொன்ன அந்த பாழாக்கு மறுவருப்பு அங்க வைக்கப்பட்ட பொழுது then came the terrible tribulation. அதன் பிற்பாடு பயங்கர உபத்திரவ காலம். There are millions of people were killed by beasts. கோடிக்கணக்கானவர் மிருகங்களால கொல்லப்பட்டார்கள். That is the first tribulation in full swing. அதுதான் முதல் உபத்திரவ காலம் பயங்கரமாக சென்று கொண்டிருந்தது. இப்போ அதுக்கு பிற்பாடு and except those days should be shortened there should no flesh be saved but for the elect's sake those days shall be shortened then if any man shall say unto you lo here is Christ or there believe it not இதுதான் எடுக்குறாங்க நமக்காக அன்னாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் எவனாலும் சொன்னால் நம்பாதீங்கள் why ஏன் after this tribulation இந்த இக்கட்டு காலத்துக்கு பிற்பாடு this was many years back இது அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்தது but by the roman catholic church கத்தோலிக்க சபையினர் செய்த காரியங்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க இதெல்லாம் மக்கள் மறந்தாச்சு இப்ப ரெண்டு பேரும் டான்ஸ் பண்றாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடனம் ஆடுகிறார்கள் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சகோதரி நம்முடைய முற்பிதாக்களை கொன்னது இடம் நம்முடைய முற்பிதாக்களை கொன்றவர்களோடு நடனம் ஆடுகிறார்கள் நடக்கிறா You are walking on the blood. நீ அவருடைய ரத்தத்தின் மேல காலால் மிதித்து நடக்கிறாய். People are crying. ஜனங்கள் அழுகிறார்கள். இப்போ சேர்ந்துட்டாங்களா? இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன சந்தோஷம். They are very happy. They are becoming ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒண்ணாயிட்டாங்களா? Now, இப்பொழுது you are preparing for the second tribulation. இரண்டாவது இக்கட்டு காலத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறீர்கள். Then many false Christ. For there shall arise false Christ and false prophets and shall show great signs and wonders insomuch that if it were possible they shall deceive the very elect so there will be great signs and arputha adiyalangal ellam irukkum kallathirkathasiyum kallakrithukal elumbi koodumaanal therindhu kollapattavargalum vanjippargal today indike false christ will show greater miracles and signs kallakrithukal dhaan aneega arputha adiyalangalai seivargal lari vilundittara nalla vela vilundittaan sonna yanta arputham kaattalana நல்ல வேலை விழுந்துட்டான் சொல்றாங்க ஏன்னா அற்புதம் காட்டலாம் அங்க பெரியது நடக்குன்னா நல்லா நடக்கணும் தம்பி அங்க பெரியது நடந்தால் நன்றாக நடந்து கொண்டே இருக்கட்டும் வஞ்சிக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு டு டிசீவ் தி வெரி எலெக்ட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய அடையாளங்கள் எல்லாம் காட்ட முடியும் பாருங்க சோ தி டிசீவ் டிசிஷன் இஸ் கோயிங் ஆன் ஆகவே பெரிய ஏமாற்றம் வஞ்சனை போய் கொண்டிருக்கிறது அப்படி நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்றாரு Behold, I have told you already. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நீ முன்னதாக சொல்லிட்டாரே. நீ தப்பவே முடியாது. ஐயோ அது பெரிய கூட்டமா இருந்தது. திருப்பதியில பெரிய கூட்டம் இருக்கு. அது பெரிய கூட்டமா இருக்கு. சபரிமலையில பெரிய கூட்டமா இருக்கு. திருப்பதியிலும் பெரிய கூட்டம் இருக்குது. சபரிமலையிலும் பெரிய கூட்டம் இருக்குது. நம்ம மனம் மகிழ்ச்சி பெருவிழாவா கடற்கரையோரத்தில் பெருவிழா நடக்குது கடற்கரையில பெருவிழா நடத்துறோமே அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்குது அதெல்லாம் நடக்கும் ஆனா அற்புதம் நடக்கட்டும் அற்புதங்கள் எல்லாம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்து வர்ற நேரத்தில் அற்புதம் இருக்காது Why? ஏன் ஹார்வெஸ்ட் sowing time விதைக்கும் நேரத்தில் there should be rain மழை வேண்டும் அடிச்சாச்சு தயாராக இருக்கட்டும் Now we have to take the grain. இப்பொழுது நமக்கு தானியம் வேண்டும் Wherefore, if they shall say unto you Behold, he is in the desert. Go not forth. Behold, he is in the secret chambers. Believe it not. For as the lightning cometh out of the east and shineth even unto the west, so shall also the coming of the Son of Man be. மின்னல் கிழக்கு வந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும் மின்னல் எங்கிருந்து தோன்றும் அமெரிக்கா தோன்றன கிழக்கு தெற்கு தெரியலையோ உங்களுக்கு வெஸ்ட் இஸ் நாட் ஈஸ்ட் அமெரிக்காவா கிழக்கு சிலருக்கு பணம் வரனால அது ஈஸ்ட் ஆயிருக்கு சிலருக்கு பணம் வரதுனால அமெரிக்கா கிழக்காயிரும் அவங்க உடனே இப்படி திரும்பிடுறான் உடனே அவங்க அந்த பக்கம் திரும்பிடுறாங்க என் தெய்வமே என் தெய்வமே அங்கதான் சூரிய பகவான் அங்க இருக்காரு சூரிய பகவான் அங்க இருக்காராம்
நமக்கு கிழக்கு இருக்கு. நமக்கு கிழக்குல தான் சூரியன் உதிப்பு. அங்கிருந்து தோன்றி இந்திய கிழக்குல பிரகாசிக்காது. மேற்குல பிரகாசிக்கும். சோ ஆகவே தி கமிங் ஆஃப் தி சன் மேன், மனுஷகுமாரனுடைய வருகை ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஈஸ்ட், கிழக்கிலே ஆரம்பித்து அண்ட் கோஸ் டு தி வெஸ்ட், மேற்குக்கு செல்கிறது. அண்ட் ஷைன்ஸ் தேர், அங்கு பிரகாசிக்கிறது. When that time comes, அந்த நேரம் வரும்பொழுது, that is already happened, அது ஏற்கனவே நடக்கிறது, நடந்தாச்சு. For wheresoever the carcasses is, there will the eagles be gathered together. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். பிணம்னு அர்த்தம் என்ன? பிணம் என்றால் என்ன? பிணம் என்னய்யா? செத்தாச்சு. உடனே எது வருது? என்ன வருது? பிணம் தின்னி கழுகுகள். பிணம் தின்னி கழுகு வருது. உண்மையான கழுகு, real eagle will come for the fresh meat. உண்மையான கழுகு அந்த சுத்தமான உடனடியாக அடிபட்ட மாம்சத்துக்காக வரும். இப்ப நம்ம சுத்தமான இறைச்சி, அது சுத்தமான இறைச்சி, அது 2000 வருஷம் செத்த இறைச்சி, ஆனா அது 2000 வருஷத்துக்கு முந்தி செத்த இறைச்சி. அத திங்கருக்கு எது ஓடுது? பிணந்தினி கழுகுகள். பிணந்தினி கழுகுகள் ஓடுது. சோ வாட் ஹேப்பன்ஸ் தியர்? அப்புறம் என்ன நடக்குது? எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும். எவ்வளவு தருவான்? எவ்வளவு தருவான்? 5 ரூபா தருவானா? 500 ரூபா தருவானா? 1000 தருவானா? 1000 தருவானா? சபை ஓடுது. எல்லாம் பிணந்தினி கழுகுகள் Let the true people, ஆனால் தேவனுடைய உண்மையான ஜனம், let the true eagle, உண்மையான கழுகுகள், come for the fresh message for this hour. தேவனுடைய சுத்தமான இப்பொழுது அடிபட்ட இறைச்சிக்காக வருவோம். This is the fresh message for the hour. இது இந்த நேரத்துக்குரிய சுத்தமான செய்தி. Given by God directly. தேவனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட செய்தி. For 2000 years it was sealed. 2000 ஆண்டுகளாக அது முத்திரிக்கப்பட்டிருந்தது. Now it is revealed for the bride. இப்பொழுது மனையாட்டிக்காக வெளிப்படுகிறது. Oh bride, come open your eyes. மனையாட்டியே கண்களை திறக்கவும்வே. Oh bride, open your eyes. உடனடியாக ஒரு இக்கடுகாலம் வருது. இதை வெளியே சொல்லாம நம்ம வாசிக்கிறது இல்ல. நாம் இதை சரியா வாசிக்கிறது இல்ல. The moment we are taken up this tribulation, நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடன் இக்கட்டுகாலம் வருகிறது. Millions of people will die. கோடிக்கணக்கான பேர் சாவார்கள். நான் அந்திகிறிஸ்துவா. அதே அந்திகிறிஸ்து வந்து உங்களை கொல்ல வர்றான். நான் இல்ல. I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். That is why your God sent me here. ஆகவே தான் கர்த்தர் நீங்க அனுப்பினார். After we go away, நாங்கள் போன பிற்பாடு, our message is the life for the hour. இந்த செய்தியானது இந்த நேரத்துக்கு ஜீவனை கொடுக்கும். After we go, there is no message. நான் போன பிற்பாடு உங்களுக்கு செய்தி கிடையாது. There is no life. ஜீவனும் கிடையாது. Then tribulation. அதன் பிற்பாடு இக்கட்டு காலம். அது வைக்கல. ஏன் தெரியுமா? First tribulation. ஏனென்றால் முதல் இக்கட்டு காலத்திலே they stood for Jesus. அவர்கள் இயேசுக்காக நின்றார்கள். They died. அவர்கள் மரித்தார்கள். Then it was glorious. அது மகிமை பொருந்தியதாக இருந்தது. They will rise up and come. அவர்கள் எழும்பி வருவார்கள். This tribulation. இப்பொழுது இந்த இக்கட்டு காலத்திலோ not coming against Christ. நீங்கள் இதில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். That is why this tribulation has no value. ஆகவே இந்த இக்கட்டு காலத்திற்கு உங்க மதிப்பே கிடையாது. இதுல மரிச்சவன், இதுல மரிக்கிறவன் கிறிஸ்துக்கு விரோதியாய் தான் மரிப்பான். கிறிஸ்துக்கு விரோதியாக தான் மரிப்பான். Why? Yeah. He is already gone like lightning. அவர் ஏற்கனவே மின்னலை போல சென்று விட்டார். It's a lightning message. இது ஒரு மின்னல் செய்தி. Then immediately, உடனடியாக the people are killed have no value. இதன் பிற்பாடு கொல்லப்படுகிறவர்களுக்கு கிரயமே கிடையாது. It is not for truth. அது சத்தியத்துக்காக. சகோதரனே சத்தியத்துல ஓடிவா. சகோதரனே சத்தியத்துக்கு என்று ஓடிவா. அதுக்கு பிறகு அதன் பிற்பாடு விமோச்சனை இல்ல. உனக்கு விமோச்சனமே கிடையாது. Then immediately after the tribulation of those days shall the sun be darkened and the moon shall not give her light and the stars shall fall from heaven and the powers of the heavens shall be shaken. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானம் அசைக்கப்படுது. இரண்டாவது தடவையாக. Why? ஏன்? Because the tribulation is finished. ஏனென்றால் இக்கட்டு காலம் முடிந்து விடுகிறது. God has taken his Noah's time. God saved the people. நோவாவின் நாட்களிலே கர்த்தர் ஜனங்களை காப்பாற்றினார். Today, இன்றைக்கு God will glorify the people. தேவன் ஜனங்களை மகிமைப்படுத்துகிறார். And tribulation comes. பிற்பாடு இக்கட்டு காலம் வருகிறது. And that is no value. அதுக்கு பிற்பாடு அந்த இக்கட்டு காலத்திலே ஒரு கரையும் இல்லை. நிக்கன்னா இப்ப நில்லு. கடவுளுக்கு நிற்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நில். அதன் பிறகு அந்திகிறிஸ்துக்காக நிற்க வேண்டும். அதன் பிற்பாடு நீ அந்திகிறிஸ்துக்காக நிற்பாய். Then the sun will be darkened. அதன் பிற்பாடு சூரியன் அந்தகாரப்படும். The stars will fall. நட்சத்திரங்கள் கீழே விழும். Then the third coming. அப்பொழுது மூன்றாவது வருகை. இரண்டாவது வருகை உனக்கு குருடனுக்கு தெரிய மாட்டேங்குது. இரண்டாவது வருகை
குருடனுக்கு தெரியாது. The second coming is gone. இரண்டாவது வருகை வந்துவிட்டது. Tribulation is setting. இக்கட்டு காலம் வருகிறது. Then the same son of David. அதே தாவீதின் குமாரன். Come in glory. மகிமையில வருவார். யாரு? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன். இப்பொழுது சாதாரண ஆளு. சாதாரண ஆளு. அப்ப எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி வர்றாரு பாருங்க. And then shall appear the sign of the Son of Man in heaven. And then shall all the tribes of the earth mourn. அப்பனா ஆளுவான் வையா. அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பந்தான் ஆண்டவரே நாம் பாவி நீ பாவிமா. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். புலம்புவார்கள். Coming in glory. மகிமையில் வருவார். And they shall see the Son of Man coming in the clouds of heaven with power and great glory. And he shall send his angels with a great sound of a trumpet. And they shall gather together his elect from the four winds. 31. வல்லவாய் தொனிக்கும் மிக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளில் வந்து கூட்டி சேர்ப்பார்கள். அதுக்கு பிறகு அதன் பிற்பாடு எக்காலத்த நம்ம பிஷப் ஊதுவார். எக்காலத்த ஊதுவான் தூதன். What is the trumpet? எக்காலம் என்றால் என்ன? The two witnesses go and gather the Jews. இந்த ரெண்டு சாட்சிகளும் யூதரை போய் சேகரிக்கிறார்கள். This is for the bride. இது மனையாட்டிக்கு. After the tribulation. இக்கட்டு காலத்துக்கு பிற்பாடு. Then after that the third coming comes. அதன் பிற்பாடு மூன்றாவது வருகை வருகிறது. There are three comings. மூன்று வருகைகள் உண்டு. Jesus came to pay the price for the bride. இயேசு கிறிஸ்து மனையாட்டிக்கு என்று கிரயத்தை கொடுக்க வந்தார். And he said. அவர் சொன்னார். நான் போவது நல்லது. நான் போவது உங்களுக்கு நல்லது. I'm going to prepare a home for you my bride. நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உனக்கு இந்த வீடு வேண்டாம். உனக்கு இந்த வீடு வேண்டாம். எனக்கு வீடு இல்லை. எனக்கு வீடு இல்லை. எனக்கு அங்க ஒரு வீடு இருக்கு. ஒரு வீடு அங்க இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இருப்போம். The Son of God builds a house. தேவகுமாரன் வீட்டை கட்டுகிறார். And after that he said. அதன் பிற்பாடு அவர் சொன்னார். வந்து நான் வந்து ஆகாயத்திலே நீ தேவடியா வந்துருன்னு சொல்லல. நீ ஆகாயத்துல நீ வேசி போல ஓடி வந்து சொல்லல. உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிக்கொண்டு உன்னை கூட்டிக்கொண்டு என் கூட சேர்த்துக்கிடுவேன். என்னோடு சேர்த்துக் கொள்வேன். வெக்கம் கெட்ட சபையே நம்முடைய காலம் முடிந்து விட்டது. பிகாஸ் ஏனென்றால் God told me கர்த்தர் சொன்னார் கோ நீ போ. The glory of God is there. தேவனுடைய மகிமை அங்கு இருக்கும். No fellow will stand. யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. If any fellow stand, யாராவது நின்றால் the angel of God will destroy him. தேவனுடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அவனை அடிப்பார். Come on. வாருங்கள். The whole Indian Christian. உலக இந்தியாவில் எல்லா கிறிஸ்தவர்களும். All the world Christian. எல்லா உலகத்தின் கிறிஸ்தவர்களும். Because come back to God's word. தேவனுடைய வசனத்துக்கு திரும்ப வாருங்கள். I won't be destroyed. இல்லாவிட்டால் அழிந்து போங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜோ பண்ணிட்டு இருக்க எல்லாம் தலைவணங்கி ஜோ பண்ணு. உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து எங்கு போகிறாய். காணாமல் போன ஆட்டை தேடிடுமே பறை போல God.
God has been speaking to us. தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தார். And God has been giving us new meat. தேவன் நமக்கு புதிய ஆகாரத்தை கொடுத்தார். Let the vultures go for old meat. கழுகுகள் பிணத்தை பார்த்து போகட்டும். But you, ஆனால் நீங்களோ, take the fresh meat of God. தேவனுடைய புதிதான ஆகாரத்தை சாப்பிடுங்கள். If you have been against God's word, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்திருந்தீர்கள் என்றால், repent today. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். Come on boldly for God. தேவனுக்கு தைரியமாக வாருங்கள். It is worth serving God today. இன்றைக்கு தேவனுக்கு தேவனை சேவிப்பதனால பலன் உண்டு. I thank God I'm serving full time for God today. நான் இன்றைக்கு தேவனுக்கு முழு நேர ஊழியம் செய்யிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். God calls some full time people. தேவன் முழு ஊழியத்துக்கு ஜனங்களை அழைக்கிறார். There is a call coming for you today. இன்றைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. How many people go for the kingdom message? இன்றைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக எத்தனை பேர் நிற்பார்கள்? How many people are going to tell the Lord is reigning today? எத்தனை பேர் கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார்னு சொல்ல போகிறார்கள்? Will you come forward? நீங்கள் முன்னாலே வர முடியுமா? So we can pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Let us pray. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Loving Savior, எங்கள் அன்பு இரட்சகரே, I thank you for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். Thank you for the sacrifice. பலிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். What a love you have for us. எங்களுக்கு நீர் எவ்வளவு அன்பு காட்டினீர். You gave your own life for us, Lord. உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. And unless we give a whole life for you, நாங்கள் முழு ஜீவத்தை உமக்கு நாங்கள் தராவிட்டால், we are not appreciate that love. அந்த அன்பை நாங்கள் மெச்சிக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் ஆண்டவரே. How many would want to devote their life to God? இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை தேவனுக்கு என்று ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்கள்? Will you stand up and come forward? நீங்கள் எழுந்து நீங்கள் முன்னாலே வர முடியுமா? God calls you. தேவன் உங்களை அழைக்கிறார்.
Come forward. Just come forward here, we'll pray for you. தேவனுக்கென்று தங்கள் ஜீவனை ஒப்புக்கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் முன்னாலே வாருங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம். This is not for just for salvation. இது ஒரு ரட்சிப்புக்காக அல்ல. For those who are coming for the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வருபவர்களுக்காக ஒரு அழைப்பு. God has done many things for you. உங்களுக்கு தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். Come and dedicate your life for God. தேவனுக்கென்று உங்களுடைய ஜீவனை முன்னாலே வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள். It's not, you know, this is not just a plaything. இது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. Because ஏனென்றால் this new message. இந்த புதிய செய்தியானது God wants to send people. தேவன் அதற்கென்று ஜனங்களை அனுப்ப விரும்புகிறார். Will you be one of them? நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? Or will be just sitting and rotting? இல்லாவிட்டால் நீங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டு நாறிக் கொண்டிருக்க போகிறீர்களா? You want to go in glory. நீங்கள் மகிமைக்கு மகிமையில் செல்ல விரும்புகிறீர்களா? But will you give your life to God? ஆனால் அதற்காக உங்கள் ஜீவனை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க முடியுமா? As this music goes. Will you please get up? உங்களுடைய ஆசனங்களில் நீங்கள் எழுந்து நிற்பீர்களா? And come forward. எழுந்து நின்று முன்னாலே வருவீர்களா? First of all if you get up and those who want to come for God come forward. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள், தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்னாலே வாருங்க. முன்னால் வாங்க, முன்னால் முழங்கால் படுங்க. முன்னாலே வந்து முழங்கால் படியுங்க. தனிப்பட்ட விதமாக இன்றைக்கு நான் ஜெபிக்க போவதில்லை. Get the blessings of God and go. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்கள். In the new name of the Lord Jesus. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமத்திலே. In the name of my Father. என்னுடைய பிதாவின் நாமத்திலே. He hears my prayer always. அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறபடியாலே. I command all the sickness to leave the body. எல்லா வியாதிகளும் இந்த நேரத்தில் நீங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். Let the peace of God come into their lives. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் இப்பொழுது வரட்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவி அவளை நிரப்பட்டும். In the name of the Holy Ghost. பரிசுத்த ஆவி அவளை நிரப்பட்டும். Every devil. எல்லா பிசாசுகளும் தரத்துகிறோம். Let the peace of God come into their life. தேவனுடைய சமாதானம் அவருடைய ஜீவனுக்குள்ள வரட்டும். Bless the Lord. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். Let their life be a blessed life. அவருடைய ஜீவனானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனாக இருக்கட்டும். Not for this world. இந்த உலகத்துக்காக அல்ல. But for you. உமக்காக ஆண்டவரே. I commit them into your hands. அவர்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். Thank you Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Amen. Amen.